ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டக்கில் இருந்துகிட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் எந்த படம் ஓடுறதில்லை, வசூலாகிறதில்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்குது. சினிமா பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க ஜாஸ்தியாகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தியானோன்னு படங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. படங்கள் ஜாஸ்தியாக வரணுன்னு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ, ஒரு படம் 26 தேட்டர்லேயும் ஒவ்வொரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில் 10 மணிக்கு டிக்கெட் இருக்குங்களா, சார் சார் இது நைட் ஷோ தான் இங்கே வராதிங்க அப்படின்ட்டான். சரி, இன்னொரு தேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனால், சார் இது மார்னிங்கே ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொரு தேட்டருக்கு போனால், சார் நேற்றே அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு அளவு அது வச்சா நல்லாயிருக்கும். நல்லா இருந்தால்தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு அளவான படங்கள் அளவான தியேட்டர்கள் போட்டு பார்த்தால்தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டர்களுக்கும் நல்லது, அதில் நடிக்கிற நடிகர்களுக்கும் ஆரோக்கியம், அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். அப்புறம் சமீபத்தில் ஒரு படம் வந்தது, நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த படம் பார்த்தியாப்பான்னு கேட்டேன். இல்லை பார்க்கலன்னாரு. எப்போ பார்த்துட்டு நாளைக்கு சொல்லேன்ப்பான்னேன். சரி போய் நாளைக்கு சொல்கிறேன்னாரு. போனவர் பேசவே இல்லை. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போனேன்ப்பான்னு. இல்லைங்க நான் போகலீங்கண்ணே. அட ஏன்டா போகலண்ணே, டிக்கெட் கிடைக்கலங்கண்ணே. அப்புறம் என்ன படம் நல்லா தானே போகுதுண்ணே. அட நீங்கள் வரீங்கண்ணே, ஊருக்கு போகிறதுக்கு ரயிலுக்கு டிக்கெட் கேட்டால் அது கிடைக்கலண்ணே. அப்புறம் நீ படத்துக்கே போகலையாண்ணே. போனேன், படம் இருந்தால் தானே பார்க்குறது, தியேட்டரில் நேற்று எடுத்துட்டாங்களா அவள். இப்படி எல்லாம் வருது. இதுக்கெல்லாமே வந்து ஒரு அளவு தயாரிப்பாளர் சங்கம் டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணால் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது புரொடியூசர் சண்முகம் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள், இவங்க வந்து என்கிட்ட கதை சொன்னார். பாலமுருகன், இது ஒரு புதுசாக இருக்கும், ஒரு கேரவனுக்குள்ளேயே நடக்கிற கதை. கேரவனுக்குள்ளேயே எப்படி இப்போ 2.5 மணி நேரம் நடத்த முடியும்? இல்லைனா கேரவன் விட்டு இறங்குவீங்க, ஏறுவீங்க, மறுபடியும் கேரவனுக்குள்ளே போவீங்க, அப்படி சொல்லு கதை சொல்லும்போதே அப்படின்னு. கேரவனுக்குள்ளே நடக்கிற கதைன்னு அப்படின்னாரு. சரி, அப்புறம் என்ன அப்படின்னு, இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் மேனும் அதுலேயே இன்க்ளூட் ஆகுதுன்னு. என்னென்ன இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறவங்க, அவங்க வீட்டை விட்டு ஓடி வர்றது, அவங்கள்ட்ட போராடி நீங்கள் அதை கல்யாணத்தை பண்ணுறது, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது, அப்படி ஒரு கேரக்டர். இதில் நல்லா தான் இருக்குதே, இன்றைக்கி பிரச்சனையில் அதுதான் மெயினாக இருக்குது, இது நல்லா இருக்குது, கரண்ட் மேட்டராகவும் இருக்குது அப்படின்னு. இப்போ அவர் கதை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கேரவன் நீங்கள் சினிமாவுக்கு வாடகைக்கு விட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னார். ஓகே, அங்கே கேரவனுக்குள்ளே வேலை செய்கிற பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இங்கேயே இருக்கிறவன் ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கம் போகலாம், ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வருவோம்னா. சரி எடுங்கடா வண்டி, எடுத்துகிட்டு போகணும். செங்கல்பட்டுக்கிட்டு போனோம்னு ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டூர் போகிறத மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிடான்னு. இங்கிருந்து செங்கல்பட்டுருந்து மதுரை போகிற வரைக்கும் தான் கதை. ஏன்னா அதுக்குள்ளே கேரவனுக்குள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், ஆடுறோம், ஓடுறோம், ஸ்ட்ரக்கிளிங் இருக்குது, இவ்வளவும் அது மதுரை. மதுரையில் போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆப்ரேஷன், அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்தில் எல்லா அம்சமும் இருக்குது. இந்த மதுரைக்கு போகிறதுக்குள்ள அதில் என்ன இருக்குன்னா, ஃபுல் காமெடி படம். இந்த காமெடி படத்தில் காதல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்கே இருக்குது. அதனால் இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லோரும் பார்க்கக்கூடிய படம், பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை பார்த்துட்டு ரசிகர்கள் வெளியே வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கோக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 120 பீட்டா போட்டால் என்ன போயிட்டு இருக்குமோ அந்த போயிட்டு இருக்கு. ஆமாம்,
படம் பார்த்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், எனக்கு வேறெங்கும் கிளைகள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசிகர்கள் மனசுல என்ன தெம்பு இருக்கும்னா, ஒரு பீஸா சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டு அதுக்கு மேல ஒரு கோக் அடிச்சுட்டு ஒரு 120 பீடா அடிச்சு எஃபெக்ட் இருக்கும். அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பழசு. ஒரே கல்லில் மேலே பறக்கிற ரெண்டு காக்காய் அது சின்னது. இந்த எய்ம் என்னன்னா, ஒரே கல்லில் மேலே பறக்கிற ரெண்டு ஃப்ளைட் அடிச்சு கீழே சாக்கிறது. அதுதான் எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கண்டிப்பாக படத்தை பாருங்க, மறந்துடாங்க, இதில் எல்லா அம்சமும் இருக்கு. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.